ஓகே இப்ப பாருங்க இந்த கோடிங்க பாருங்க இதுல தந்திக்கிற கோடிங்க நான் அண்டைக்கு மாதிரி செஞ்சு காட்டுறேன் சம் 0 னு சொல்றாங்க சோ சம்க்கு நான் s னு போடுறேன் சம் வந்து 0 இதுல ஏதாவது ஒரு பகுதி உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா சொல்லுங்க ரைட் சம் 0 இப்ப சொல்றாங்க அந்த சம்மோட 5 கூட்டட்டாம் சம் பிளஸ் 5 இப்ப ஆல்ரெடி சம் 0 வைக்கிறதுனால 5 கூட்டினால் சம் வந்து 5 ரைட் சம்ன்றது வந்து அந்த சம்மை டிஸ்ப்ளே பண்ணுங்க எழுதுங்கன்றது தான் ஐட அர்த்தம் அடுத்து கேக்குறாங்க சம் என்பது 50 விட குறைவா சம் என்பது 50 விட குறைவா இப்ப சம் எத்தனை இருக்குது 5 இருக்குது இந்த 5 என்பது 50 விட குறைவான்னு கேக்குறாங்க எஸ் ஆர் நோ 50 விட குறைவா ரிப்ளை தாங்க 5 என்பது 50 விட குறைவா எஸ் ஏனா சோ எஸ் அப்ப இங்கனக்கி ஆன்சர் வந்து எஸ் இப்ப என்ன அடுத்த ஸ்டெப் என்ன யாரு சொல்லேன் அடுத்த ஸ்டெப் என்ன இந்த இடத்துல கவனமா பாருங்க மறுவா ரெபிடேஷன் ஒன்று நடைபெறாது காரணம் என்னன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இதுல கோடிங்க பாருங்க ரிபீட் அன்டில்ன்ற கோடிங் தரப்பட்டிருக்குது ரிபீட் அன்டில்ன்ற கோடிங் தரப்பட்டால் எஸ் ன்னு வந்தால் இது எண்ட்ன்ற அர்த்தம் நான் பலச பாப்போம் நான் உங்களுக்கு சொன்னேன் ரிபீட் அன்டில்ல எஸ் ன்னு வந்தால் எண்ட் நோண்ட் வந்தா தான் ரிபீட் ஆகும் சோ இந்த படத்துல ரிபீட் அன்டில் தரப்பட்டதனால இங்க எஸ் ன்ற விட வந்துச்சு எனவே எண்ட் நான் திரும்ப ஒரு முறை செஞ்சு காட்டுறேன் இந்த படத்தை ஓகே பாருங்க சம் என்பது 0 னு சொல்றாங்க எனவே சம்க்கு நான் s னு மட்டும் போட்டு கொள்றேன் ஈஸிக்காக வேண்டி சம் என்பது 0 அடுத்து சொல்றாங்க சம் பிளஸ் 5 இந்த 0 ஓட 5 சேர்த்தால் ஆன்சர் 5 சம் என்பது 50 விட குறைவா அப்ப s வந்து 50 விட குறைவா ஆன்சர் வந்து s எனவே உங்களுக்கு தெரியும் ரிபீட் அன்டில் எஸ் ன்னு சொன்னால் எண்ட் ஆகும் நீங்க எண்ட் ன்னு எழுத தேவையில்ல நான் உங்களுக்கு விளங்கறதுக்காக வேண்டி போட்டேன் எஸ் என்றால் எண்ட் இதே தான் உங்களுக்கு நோட்ஸ்ல தரப்பட்டிருக்குது இப்ப கீழ பாருங்க சம் மாறியின் தொடக்க பெருமானம் 0 சம் மாறியின் தொடக்க பெருமானம் 0 சம்மின் பெருமானத்துடன் 5 கூட்டப்படுகிறது சம்மின் பெருமானத்துடன் 5 கூட்டப்படுகிறது சம் பிளஸ் 5 சம்மின் பெருமானம் 5 திரையின் மீது காட்சிப்படுத்தப்படுகிறது சம்மின் பெருமானம் 5 திரையின் மீது காட்சிப்படுத்தப்படுகிறது அதாவது 5 எழுதினேன் சம் மாறியின் பெருமானம் 50-லும் குறைவானதாவென சோதித்து பார்க்கப்படுகிறது 5 குறைதான் சோதிச்சு பார்க்கிறேன் சம் லெஸ் தென் 50 நிபந்தனை திருப்தியாக்கப்படுகிறது உண்மை எஸ் குறைவு தான் எஸ் என்றால் ஆகவே மீள் செயல் நிறுத்தப்படுகிறது இங்க எஸ் வந்தால் இந்த மீள் செயல் நிறுத்தப்படுகிறது அப்ப கட்டாயமா இந்த மாதிரியான ஒரு வர்க்க செய்யறதுக்கு முதல்ல அந்த மீள் செயல்ல ரெபிடேஷன் வந்திக்குதா டூ வைல் வந்திக்குதான்னு நீங்க கவனிங்க ரெபிடேஷன் வந்தால் இதுதான் கண்டிஷன் இன்னும் ஒன்று செஞ்சு காட்டுறேன் இதெல்லாம் உங்களோட புக்ல இருக்கிறது தான் ரைட் இதை பார்ப்போம் சம் என்பது 0 அதே மாதிரி சொல்றாங்க சம் என்பது 0 ரெண்டாவது சொல்றாங்க சம் பிளஸ் 5 ஏற்கனவே இருக்கக்கூடிய சம்மோட 5 கூட்ட சொல்லி சோ இப்ப இங்க விட வந்து 5
ஆனால் இப்ப கண்டிஷன் மாறுது இந்த இடத்துல பாருங்க சம் greater than or equal to 50 க்கு சமனா அல்லது 50 விட கூடயா இப்ப ஆன்சர் வந்து 5 என்பது 50 க்கு சமனும் இல்ல 50 விட கூடவும் இல்ல இப்ப இந்த இடத்துல வருது ஆன்சர் நோ இங்க கோடிங் ரிபீட் until இப்ப உங்களுக்கு தெரியும் ரிபீட் until வந்தால் நீங்க என்ன செய்யணும் நோ வந்தா திரும்பவும் பார்க்கணும் இப்ப மறுபடியும் sum plus 5 இப்ப மறுவ 10 ஆயிருமீங்க ஏற்கனவே இருக்கிற 5 sum அந்த 5 ஓட 5 கூட்டினால் 10 இப்ப மறுவ क्वेश्चन கேக்குறாங்க இப்ப இந்த sum 50 க்கு சமனா கூடயா மறுபடியும் நோ மறுவ ரிபீட் அகைன் 5 கூடணும் அப்ப 15 15ன்றது 50 க்கு சமனா கூடயா நோ இப்படியே வந்து 50 வர காட்டிலும் 5 கூடிக்கொண்டே வரும் இப்படி கூடிக்கணும் வந்து 50ன்றது வந்ததுக்கு பிறகு 50 என்பது 50 விட கூடயா சமனா என்னும் போது 50 விட கூட இல்ல ஆனால் சமன் எனவே இங்கே எஸ் என்று வரும் அப்ப ரிபீட் until எஸ்ன்றது வந்ததோடு இது எண்ட் ஆவிரும் இதுல கேள்விகள் பல மாறு வரையிலும் நான் கேள்வியை பொறவ பார்ப்போம் சம்டைம் இதுல கேட்பாங்க கடைசியா எத்தனாவது நம்பர் வந்துச்சு அல்லது எத்தனை தடவை இதுல நோ வந்துச்சு எத்தனாவது இடத்துல எஸ் பெறப்பட்டுச்சு இப்படி பல விதமா கேள்விகள் வரையிலும் இப்ப இந்த பாடத்துல நீங்க விளங்கணும் மீல் செயல் ரெபிட்டேஷன்ல ரிபீட் அன்டில்ன்ற கோடிங் பயன்படுத்தப்பட்டால் நோண்டு வந்தால் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகணும் எஸ் வந்தால் அந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆக வேண்டும் அது விளங்கினா போதும் இந்த இடத்துல இப்ப இதுல போடப்பட்ட வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க சம் மாறியின் தொடக்க பெருமானம் 0 சம்மின் பெருமானத்துடன் 5 கூட்டப்படுகிறது சம்மின் பெருமானம் திரையில் காட்சிப்படுத்தப்படுது சம் மாறியின் பெருமானம் 50 கூடியதா அல்லது சமமானதா என சோதித்து பார்க்கப்படுகிறது சம் பெருமானம் கூடியது அல்லது சமன் 50 விட எனும் நிபந்தனை திருப்தியாக்கப்படும் உண்மையாகும் வரைக்கும் மீள் செயல் நிறைவேற்றப்படுகிறது அப்ப எஸ் என்ற வரைக்கும் உண்மையாகண்டா எஸ் என்ற வரைக்கும் திரும்ப செஞ்சு கொண்டே இருக்கணும் மீள் செயல் நிற்கும் போது சம்மின் பெருமானம் இப்ப நான் செஞ்சோம் 50 50 வரும்போது எஸ் ஆன்சர் வரும் நீங்க போட்டுக்கொண்டே வந்தீங்கன்னா எஸ் வரும் சோ 10 தடவை இந்த இடத்துல மீள் செயல் நிறைவேற்றப்பட்டிருக்குது நீங்க இதை கவுண்ட் பண்ணீங்கடா 0 5 10 15 அது பிறகு 20 25 30 35 40 45 50 அதை கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா 10 தடவை மீள் செயல் நிறைவேற்றப்படுகிறது அதே போல வெளியீடாக 5 தொடக்கம் 50 வரையுள்ள 5 மடங்குகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லலாம் உங்களுக்கு எத்தனை முறை இங்கு திருப்தி அளிக்கப்படவில்லை அதாவது நோ அல்லது எத்தனையாவது தடவை இது திருப்தியாக்கப்பட்டது அல்லது உண்மை அப்ப இந்த கோடிங் உங்களுக்கு கிளியரா விளங்கிக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட புக்ல இருக்குது இந்த செய்கை வழி இல்ல இந்த கோடிங்கோட இந்த விளக்கம் இருக்குது நான் செஞ்ச மாதிரி ஒரு முறை நீங்க வீட்டுல இதை செஞ்சு பாருங்க தெளிவா விளங்கும் ஓகே இப்ப நான் அடுத்த இன்னொன்றுக்கு போறேன் ரைட் இதுல ஒரு கோடிங் ஒன்று தந்திருக்குது இந்த கோடிங் குறிய நான் சூட கூட எழுதுவோம் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்குது முதலாவது என்னாண்டு கவனிங்க இதுல பயன்படுத்தப்பட்டிருக்குது டு வைல் லூப் இதுல ரிப்பீட் அன்டில் பயன்படுத்தப்படல சோ இதை நாங்க செஞ்சு பார்ப்போம் முதலாவது n சமன் 10 n என்பது 10க்கு சமன் சொல்றாங்க அப்ப n என்பது 10 ரெண்டாவது கேக்குறாங்க
என்பது ஐந்தை விட பெரிதா அல்லது சமனா? என் என்பது ஐந்தை விட பெரிதா சமனா? எஸ், பத்து என்பது ஐந்தை விட பெரிது. எஸ் என்றால் சொல்றாங்க எண்ணில் இருந்து ஒன்றை கழிக்கணும். இப்ப ஆன்சர் ஒன்பது. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இப்ப இந்த கோடிங்ல எஸ் என்று பெறப்பட்டிருக்குது, எனவே ரெப்பிட்டேஷன் ஆகணுமா அல்லது எண்ட் ஆகணுமா? ரிப்பீட் பண்ணப்பட வேண்டுமா அல்லது எண்ட் ஆகணுமா? இந்த இடத்துல ரிப்பீட் ஆகணும். காரணம் இது டூ வைல் லூப்ல எஸ் என்றால் ரிப்பீட்னா பார்த்தோம், எனவே மறுவ ரிப்பீட் ஆகும். இப்ப எகைன் கேக்குறாங்க என் என்பது ஐந்தை விட பெரிதா சமனா? இப்ப என் வந்து ஒன்பது இருக்குது, சோ பெரிது எஸ். எஸ் என்றால் மறுவ எண்ல இருந்து ஒன்றை கழிக்க சொல்றாங்க, எட்டு. மறுபடியும் ரிப்பீட், என் ஐந்தை விட பெரிதா சமனா? எஸ். அப்ப இன்னொன்ற கழிப்போம், எகெயின் ரிப்பீட் ஆகும். அந்த எண் என்னை விட பெரிதா அல்லது சமனா? எஸ். எஸ் என்றால் மறு ஒன்றை கழிப்போம், மறுவோம் ரிப்பீட், என் பெரிதா அல்லது சமனா ஐந்தை விட? எஸ். அப்ப இன்னும் ஒன்றை கழிப்போம், ஐந்து. இப்ப எகெயின் மேல போவோம், அந்த ஐந்து என்பது ஐந்தை விட பெரிதா சமனா? இந்த இடத்துல ஐந்தை விட பெரிதில்ல ஆனால் சமன், எனவே மறுவோம் இதுல எஸ் வரும். எஸ் வந்தால் மறுவா ஒன்று கழிக்கப்படும், எனவே நாலு. இப்ப நாலு வந்த பிறகு இங்க எஸ்ன்றதுனால மறுவா ரிப்பீட் போய், நாலு என்பது ஐந்தை விட பெரிதா சமனா? இப்ப வரக்கூடிய விடை வந்து நோ. அப்ப டூ வைல் லூப்ல நோ வந்தால் ஸ்டாப், எண்ட் ஆகும். இதோட இந்த கோடிங் முடிஞ்சு. அப்ப சம்டைம் உங்களுக்கு வரையிலும் எத்தனை முறை இதுல எஸ் தோன்றுச்சு அல்லது எத்தனாவது முறை உங்களுக்கு நோ ஏற்பட்டுச்சு அல்லது எத்தனாவது நம்பர் கடைசியா வந்துச்சு அல்லது என்னென்ன நம்பர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுச்சு, இப்படி பல விதமா கேள்விகள் வரலாம். செய்யற மெத்தடை மட்டும்தான் இதுல சொல்லித்தான். இதெல்லாம் இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட், நிதானமா தனித்தனியே எழுதி செஞ்சு பார்க்கணும். ரைட், இப்ப நான் இன்னொரு கேள்விக்கு போறேன். கேள்வி இங்கிலீஷ்ல இருக்குது பட் பரவாயில்ல, நான் சொல்றேன். இதுல ஏ பி என ரெண்டு கோடிங் தந்திக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, இதுல தந்திக்கிற கோடிங் வந்து ஏ, இங்கால தந்திக்கிற கோடிங் வந்து பி, சரியா? இந்த ரெண்டு கோடிங் டைம் இறுதி வெளியீட கேக்குறாங்க. இது எம்சிக்யூ, இறுதி வெளியீடு. ஏ கோடிங் டென், பி கோடிங் டென், இறுதி வெளியீட கேக்குறாங்க. இது எம்சிக்யூல இருக்குது. அப்ப இறுதி வெளியீட பெறதுக்கு வந்துனாங்க ரெண்டு கோடிங்கையும் செஞ்சு பார்க்கணும். இது 2015ல எம்சிக்யூ 40th க்வெஸ்சன். ரைட், முதலாவது பாருங்க, இந்த கோடிங் ஏ கோடிங்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குது. எந்த கோடிங் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னா வைல் டூ வைல் அந்த கோடிங் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப அதுக்கான கண்டிஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் எழுதுறேன், இவங்க சொல்றாங்க கவுண்ட் ஏ ஈக்குவல் டு ஒன். நான் சி ஏன்னு போடுறேன், கவுண்ட் ஏ வந்து ஒன் என்று சொல்றாங்க. கவுண்ட் ஏ ஒன். ரெண்டாவது சொல்றாங்க கவுண்ட் ஏ சிறிதா அல்லது சமனா பத்தை விட, less than or equal to 10. இப்ப ஆன்சர் வந்து நோ ஏனா? எஸ், சாரி, எஸ். ஆன்சர் வந்து எஸ், ஏனா 1 என்பது 10ஐ விட சிறியது. எஸ் என்றால் இப்ப அடுத்தது சொல்றாங்க கவுண்ட் ஏ பிளஸ் டூ, ஆல்ரெடி இருக்கிற கவுண்டோட ரெண்டை கூட்டுங்கன்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டை கூட்டினால் இங்கே விட வந்து 3. இப்ப இங்க வைல்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணதுனால எஸ்ஸும் வந்துக்கிறதுனால இது எகெயின் ரிப்பீட் ஆகும்.
இப்ப மறுபடியும் கேக்குறாங்க count a less than or equal to 10 இப்ப count a வந்து 3 yes அதுவும் 10 விட குறைவு yes அப்ப என்ன செய்யணும் அந்த எண்ணோட ரெண்ட கூட்டினால் இப்ப 5 மறுபடியும் ரிபீட் count a less than or equal to 10 மறுபடியும் yes yes என்றால் இன்னும் ரெண்ட கூட்ட சொல்றாங்க இப்ப 7 மறுபடியும் ரிபீட் count a less than or equal to 10 yes அப்ப இன்னும் ரெண்ட கூட்டுவோம் 9 again அப்புக்கு போவோம் count a less than or equal to 10 மறுவோம் yes yes என்றால் மறுபடியும் ரெண்ட கூட்டினால் இங்கன 11 மறு அப்புக்கு போவோம் count a less than or equal to 10 இப்ப வந்து 10 க்கு சமனும் இல்ல 10 விட குறைவும் இல்ல என்ற ஆன்சர் 11 வந்துகிது இப்ப வந்து நோ அப்ப உங்களுக்கு தெரியும் do while loopல நோ வந்தால் இது ஸ்டாப் அப்ப count a ல வந்து இறுதியா பெறப்பட்ட நம்பர் வந்து 11 இதலயே தான் கேட்டிகிறாங்க count a வந்து இறுதி நம்பர் சோ இறுதி நம்பர் வந்து 11 நீங்க 2015 ல 40வது MCQ-வ நீங்க உங்களோட பாஸ் பேப்பர் புக்ல தமிழால பாருங்க கேள்வி சிம்பிள் அப்ப count a வந்து 11 இப்போ நான் count b-ய பாப்போம் count b வந்து cb-னு போடுறேன் count b வந்து 1 க்கு சமம்னு சொல்றாங்க இதில பயன்படுத்தப்பட்டது repeat until என்ற கோடிங் சரியா அத மைண்ட்ல வெச்சுக்கொண்டு count b equal to 1 ரெண்டாவது சொல்றாங்க count b plus 2 அந்த count b ஓட இன்னும் plus 2 பண்ண சொல்லி அப்ப இன்னைக்கு 3 அடுத்துதா சொல்றாங்க count b less than or equal to 10 count b என்பது 10 க்கு சமனா அல்லது 10 விட குறைவா அப்ப 3 என்பது 10 விட குறையது இன்னைக்கு ஆன்சர் வந்து yes அப்ப உங்களுக்கு தெரியும் repeat until yes வந்தால் end ஆயிரும் எனவே இதுல b ல இறுதியா பெறப்பட்ட நம்பர் வந்து 3 அப்ப 11 3ன்றே தான் ஆன்சர் இந்த பாஸ் பேப்பர் क्वेश्चनல இந்த ஆன்சர் எல்லாமே ராங் அந்த வருடம் அந்த கேள்விக்கு முழு மார்க்ஸ் வழங்கப்பட்டது இதுல சரியான விடை வந்து 11 மூண்டும் உங்களோட பாஸ் பேப்பர் புக் இருந்தா அதுல விடைய பாருங்க ரெண்டு பப்ளிகேஷன்ல பாஸ் பேப்பர் புக் இது ஒரு பப்ளிகேஷன்ல நாலு விடையுமே டிக் பண்ணிப்பாங்க இதுக்கும் நாலுக்குமே டிக் பண்ணிப்பாங்க இன்னொரு பப்ளிகேஷன்ல फोर्थ ஆன்சருக்கு மட்டும் டிக் பண்ணிப்பாங்க பட் இது நாலுமே பில சரியான ஆன்சர் வந்து 11 and 3 2015 ஆம் ஆண்டு இந்த கேள்விக்கு முழு மார்க்ஸ் வழங்கப்பட்டது காரணம் இந்த விடை பில கேள்விகள் எல்லாம் சரி இந்த ஒரு விடை 3ன்றது வராதனால விடை பில சோ இப்போ உங்களுக்கு ஒரு ரெபிடேஷன் மீல் செல்ல வைல் எண்ட் வைல் வந்தா எப்படி கொண்டு போணும் ரிபீட் அன்டில் என்ற கோடிங் வந்தால் எப்படி கொண்டு போணும்ன்றது உங்களுக்கு கிளியரா விளங்கி ரைட் இப்போ இன்னும் ஒரு கோடிங் கொஞ்சம் வித்தியாசமானது இது இதுல தரப்பட்ட கோடிங் வந்து இவ்வளவு தான் நீங்க அந்த கேள்விகள் எல்லாம் வாசிக்க தேவையில்ல இவ்வளவு தான் அந்த கோடிங் இந்த மாதிரி கேள்விகள் வந்தால் நீங்க மிச்சம் மேத்ஸ் knowledge அளவுக்கு திங்க் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் செய்ய போவானம் ரைட் ஒரு மாணவர்ட கேள்வி வந்து ஃபோக்கு கூட அதிகமா விடையை எழுதி விட்டா மார்க்ஸ் போடுவாங்களா எப்படியுமே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் தான் தர போறாங்க உங்களுக்கு ஷூரா கன்ஃபார்மா விடை பிளேன்னு தெரிஞ்சா நீங்க விடை எழுதவானம் ஆன்சர் ஷீட்ல வந்து நீங்க புல் அடிக்கிற நேரம் நாலுக்கும் அடிச்சுடுங்க இல்லாட்டி ஒன்று அடிச்சுடுங்க உங்களுக்கு கன்ஃபார்மா பிளேன்னு தெரிஞ்சா அதை கரெக்ட் பண்ண நேரம் எப்படியுமே எஜுகேஷன் டிபார்ட்மெண்டால அதை ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க ஒன்று கேள்வியில பில அல்லது விடையில பிளேன்னு ரெண்டுல எது பில வந்திருந்தாலும் உங்களுக்கு முழுமையான மார்க்ஸ் கிடைக்கும் எனவே நீங்க அதுல எக்ஸ்ட்ரா வேலை எழுத போவானம் எழுதினேன்னு சொல்லி ஒன்றும் நடக்க போறது இல்ல விடையோ கேள்வியோ பிளேன்னா ஷுவரா அதுக்கு அவங்க ஃபுல் மார்க்ஸ் தருவாங்க ஆனா பார்ட் 2ல செய்யும்போது நீங்க அதிகமா எழுதினதுக்கு
அதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் பில மாதிரி விளங்கிறதா அத நோட் பண்றதுக்கு பிரச்சனை இல்ல நான் சொல்றது வந்து பார்ட் 1 ஓகே இப்போ இந்த மாதிரி சமன்பாடுகள் மாதிரி வந்தால் பெருசா ஒன்னு யோசிக்கவானம் நான் சொல்றத பாருங்க இத ரிவர்ஸ்ல பார்க்கணும் இப்போ டே சமன் 14 ன்றிக்கிறது 14 சமன் பண்ணுங்க டேக்கு இப்போ டே வந்து 14 டுடே 18 அப்ப நான் டுடே வந்து மத்த பக்கத்துல எடுக்கிற நேரம் இத இந்த பக்கத்துக்கு எடுங்க இப்போ கேக்குறாங்க டே சமன் டுடே டே சமன் டுடே இதை நீங்க ரிவர்ஸ்ல எடுத்தீங்கடா டுடேல உள்ளது டேக்கு வர வேண்டும் அப்ப ஆல்ரெடி டேல இருக்குது 14 இந்த 14 கட் ஆவி டுடேல இருக்குற 18 இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் வந்தா இன்னைக்கு 18 ஆ மாறும் அப்ப டேலயும் டுடேலயும் உள்ள இறுதி விட வந்து 18 18 எனவே இதுதான் சரியான ஆன்சர் இது 2015 25வது எம்சிக்யூ क्वेश्चन இன்னொரு முறை இத காட்றேன் ரைட் பாருங்க இந்த இடத்துல ரிவர்ஸ்ல பாப்போம் டே 14 டுடே 18 எனவே டுடேல உள்ளத டேக்கு கொண்டு வரும்போது ஆல்ரெடி இந்த 14 ல உள்ளது கட் ஆவி இங்கால உள்ளது இதுக்கு வரும் அப்ப எனவே 18 இதை நான் இன்னொரு மெத்தட்ல சொல்லி தரேன் பாருங்க சும்மா உங்களுக்கு விளங்கிறதுக்காக வேண்டிய ஒரு உதாரணம் இப்போ நான் சொல்றேன் மண்டே 50 டியூஸ்டே 100 மண்டே 50 டியூஸ்டே 100 இப்போ மண்டே சமன் டியூஸ்டே இப்போ இதர விட என்ன வரும் மண்டே சமன் 50 டியூஸ்டே சமன் 100 மண்டே சமன் டியூஸ்டே அப்ப மண்டே டியூஸ்டே நம்பர் என்ன என்ன வேல்யூ விடையா வரும் இதே மாதிரி உங்களுக்கு எழுதலாம் மண்டே 50 டியூஸ்டே 100 எனவே டியூஸ்டேல உள்ளது மண்டேக்கு வரும்போது ஆல்ரெடி மண்டேல உள்ளது கட் ஆவி டியூஸ்டேல உள்ளது இங்கே வரும் இப்படி சிம்பிளா இத செய்யலாம் இதுல ஆரம்பத்தை வந்து நான் நினைக்கிறேன் போன கிளாஸ் அல்லது அதுக்கு முந்தைய கிளாஸ்ல இதுல ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு டீச் பண்ணினேன் இந்த பிரசன்டேஷன் ஃபுல்லா டீச் பண்ற நேரம் இந்த கேள்வி நாம செஞ்சோம் இதல பாருங்க அண்டை செய்யும் போது இன்புட் xy னு பார்த்தோம் xy நான் அவசரமா செஞ்சு காட்டுறேன் இப்போ அடுத்து x டேம் y டேம் வேல்யூ இங்க தந்துக்கிறாங்க x என்பது 10 y என்பது 20 இந்த துண்டு அடுத்து சொல்றாங்க x என்பது y ஐ விட சிறிதா x என்பது y ஐ விட சிறிதா எஸ் ஏனா எஸ் 10 விட 20 விட 10 சிறியது எஸ் என்றால் சொல்றாங்க z சமன் y z சமன் y ன்னு சொல்லும்போது இங்க z ன்றது இல்ல எனவே z போட்டோம் z ல பெருமானமும் இல்ல எனவே இந்த இடத்திலேயும் நாம் ரிவர்ஸ்ல தான் பாப்போம் y சமன் z ன்னு பார்த்தோம் அப்ப இந்த y ல இருக்கக்கூடிய 20 z க்கும் வரும் அடுத்த ஸ்டெப் இப்ப y சமன் x ன்றிக்குது அப்ப இத நான் ரிவர்ஸ்ல எடுக்கிற நேரம்
already x ல இருந்த 20 கட் ஆவி என்ன நடக்கணும் x ல உள்ளது இங்க வரணும் 10 அடுத்து சொல்றாங்க x சமன் z ன்னு சொல்லும்போது இதும் ரிவர்ஸ்ல வரும்போது x ல உள்ள 10 கட் ஆவி z ல உள்ளது இங்க வரணும் எனவே 20 இறுதியா அவங்க கேக்குற விட என்னண்டா இறுதி xy ட கேக்குறாங்க z அவங்க கேக்கல இறுதி xy ட வந்து x வந்து 20 y வந்து 10 எனவே இந்த மூணாவது ஆன்சர் 20 உம் 10 உம் சரினா போன கிளாஸ் படிச்சோம் அப்ப இதுல நாம பாத்துக்கிறோம் இந்த மாதிரி பேக்ல பாக்குறது சோ அந்த மெத்தட யூஸ் பண்ணி தான் இதுவும் செய்யப்பட வேண்டும் ரைட் ஓகே அடுத்து இந்த கேள்வி நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் இது பார்ட் 2ல 2015 ஆம் ஆண்டு பார்ட் 2ல முதலாவது கேள்வி xy இந்த ரெண்டு ரயில்வே ரோட் இது xy இந்த ரெண்டு ரயில்வே ரோட் இதுல டேஞ்சர் ஏரியான்றது இந்த இடத்தால காட்டக்கூடியது டேஞ்சர் ஏரியா நடுவால ஒரு ரோட் ஒன்று போகுது xy இந்த ரெண்டு ரயில் ரோட் இது நடுவால ஒரு ரோட் ஒன்று போகுது இப்ப இவங்க சொல்றாங்க x சைடால ட்ரெயின் வந்தாலும் பெல் படணும் அல்லது y சைடால ட்ரெயின் வந்தாலும் பெல் படணும் அல்லது xy ஆகிய ரெண்டு சைடால ட்ரெயின் வந்தாலும் பெல் படணும் இவ்வளவு விளங்கிக்கும் நினைக்கிறேன் இது சோ அதுக்கு பதிலா இவங்க ஒரு கண்டிஷன் ஒன்னு சொல்றாங்க x க்கு பதிலா இவங்க யூஸ் பண்றாங்க p அப்ப இந்த இடத்துல இந்த சார்ட்ல p னு போட்டுக்கிறது வந்து x ரோட் தி ட்ரெயின் ரோட் x தான் p அதே போல y னு காட்டுகிறது வந்து q இந்த y ரோட வந்து அவங்க q னு காட்டுறாங்க அடுத்து சொல்றாங்க பெல் ரிங் ஆவறதா இருந்தால் 1 பெல் ரிங் ஆவலாட்டி 0 பெல் ரிங் ஆவினால் 1 ரிங் ஆவலாட்டி 0 அதே போல ட்ரெயின் வந்துச்சுனா 1 வரலாட்டி 0 இப்ப கண்டிஷன் விளங்கும் வெரி ஈஸி இப்ப கேக்குறாங்க PQ PQ 0 0 என்றால் பெல் ரிங் ஆகுமா இப்ப உங்களுக்கு தெரியும் 0 டா ட்ரெயின் வரலன்னு அர்த்தம் Pன்றது x ரோட்ல Qன்றது y ரோட்ல அப்ப ரெண்டு ரோட்லயே ட்ரெயின் வரலட்டி பெல் ரிங் ஆகாது எனவே 0 இப்போ இங்க ரெண்டாவது பாப்போம் P ரோட்ல ட்ரெயின் வரல Q ரோட்ல வருது எனவே ரெண்டுல ஒன்று வந்தாலும் பெல் படணும் ஆன்சர் 1 பெல் படுறதா இருந்தால் 1 இங்க P1 அதாவது x ரோட்ல ட்ரெயின் வருது y ரோட்ல வரல ரெண்டுல ஒன்று வந்தாலும் ஆன்சர் 1 லாஸ்டா ரெண்டு ரோட்லயே ட்ரெயின் வருது எனவே 1 பெல் படு இது பார்ட் 2ல லேசான ஒரு क्वेश्चन உங்களுக்கு அழகா மார்க்ஸ் எடுக்கலாம் உங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான் இவ்வளவு பெருசா இந்த கேள்வி எடுத்துக்கிறாங்க வெரி சிம்பிள் இப்போ உங்களுக்கு விளங்கணும் இந்த லாஜிக் கேட்ஸ்ல நாம பார்த்தோம்னு சொன்னா என்ன வகையான லாஜிக் கேட்ஸ் இது என்ன வகையான தர்க்கம் அந்த டேபிளை பார்த்து அட்டவணையை பார்த்து சொல்லுங்க பாக்க என்ன வகையான தர்க்கம் குட் ஓர் ரைட் ஓர்னா தான் ரெண்டுல ஒன்று வந்தாலும் 1 ஆகும் ரெண்டும் 1 வந்தாலும் 1 ஆகும் அப்ப இந்த இடத்துல எண்ட் பயன்படுத்தப்பட்டிருந்தால் ரெண்டு சைடுலயே ட்ரெயின் வந்தா மட்டும்தான் பெல் படும் அப்ப ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சோ மத்த பகுதிகளை இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் ரைட் ஓகே இந்த மத்த உங்களோட பாஸ் பேப்பர் புக்ல 2017 அதே மாதிரி உள்ள கேள்விகள்ல எம்சிக்யூ பகுதி எல்லாமே வந்து நீங்க செஞ்சு பாருங்க சரியா ஓகே செஞ்சு பாருங்க அது போல உங்களோட விடையும் வெச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸ் நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க செஞ்சது எந்த அளவுக்கு சரியா வந்திருக்குதுன்னு எங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க
இந்த பிரசன்டேஷனை நான் திரும்ப ஒரு முறை காட்டுறேன். இன்னைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லி பிரச்சனைகளை பகுப்பாய்வு செய்தல், அதுல மாற்று வழிகளில் தீர்வுகளை காணல், அணிகள், உப செய்நிரல்களை பயன்படுத்தல், உப செய்நிரலின் ரெண்டு வகை சார்புகள் நடைமுறை ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரொசீஜர், அதே போல ஒரு செய்நிரல் மொழியின் தேவை, நெஸ்டடிஃப், அந்த நெஸ்டடிஃப்ட ரெண்டு வகை தெரிவில் மீள் செயல்களை பயன்படுத்தல், மீள் செயலில் தெரிவை பயன்படுத்தல், ரைட். அதே போல ரெப்பிட்டேஷன்ல முக்கியமா நாங்க பார்த்தது வைல் என் வைல் வந்தால் எஸ் அண்ட் ஆர் ரிப்பீட், நோண்டா என் ரிப்பீட் அண்டில் நோண்டா ரிப்பீட், எஸ் அண்ட் ஆர் என். இதெல்லாம் உங்களோட புக் எடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் எல்லாம் செஞ்சு பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார் இன்னைக்கு தீபாவளினால ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இன்னைக்கு அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஒன்று போடணும். இது கட்டாய பாடம். இந்த பாடம் விளங்கலன்னு சொன்னால் இதுக்கு புறம் வரக்கூடிய பாய்ச்சல் கோட்பாட்டு பாடங்கள் வந்து அல்லது ஷூடோ கோட்ல வரக்கூடிய பெரிய கேள்விகள் பகுதி ரெண்டுக்கான கேள்விகள் வந்துச்சுனால் அல்லது பகுதி ஒன்றுல கூட பெரிய மாதிரி கேள்வி வந்தால் விளங்காது. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எனக்கு அடுத்த வரக்கூடிய கிளாஸ்ல நாங்கள் அதை கண்டினியூ பண்ணுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.